கல்யாணமே நடக்கலையா? அடப்பாவி, ரெண்டு வருஷமா ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல, இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணலையா? கல்யாணம் மட்டும் இல்லடா, வேற எதுவுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலையா? வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த வாட்டி கரெக்டா சொல்றேன் பாருங்க. நீங்க தொலைச்ச உடனே உங்களை தேடி வரப்போகுது. நான் எதுவும் தொலைக்கலையே. அப்படியா? நீங்க குடுக்கறன்னு சொல்லிட்டு குடுக்காம வச்சிருக்கிறத கேட்டு யாராவது வந்திருக்காங்களா? பைத்தியம், முதல்ல முகூர்த்த நாள் பாரு. ஓகே ஓகே, சொல்றேன். நாள் தானே சொல்லணும். 23rd சூப்பரா இருக்கு. அன்னைக்கே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு சாரு? ஒன்னும் இல்ல ரவி, ஏதோ படப்படப்பா இருக்கு. கல்யாணம் இல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண.
சரு, ஃபோன் அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோ, ஆமா, நீங்க யார் பேசுறது? என்ன விஷயம்? சரு, என்ன ரவி, என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணாங்க? வேதாரணத்திலிருந்து ஃபோனு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நம்ம உடனே போகணும். வேண்டா ரவி, உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் போய் பார்க்குறேன், தேவைன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நீ வந்தால் போதும். சரு, அந்த ஊரில் நீ தனியாக என்ன பண்ணி? ப்ளீஸ், அது நான் பிறந்து வளர்ந்த ஊர், எனக்கு தெரியாதா? நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், நீ இங்கே கல்யாணம் வேலையை பாரு. என்ன சாரு, அம்மாவை நினைச்சு கவலைப்படுறியா? அவளுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை, லதா இல்லாத அந்த வீட்டுக்கு போகிறது நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ லதாவை பத்தி ஏன் நினைக்கிற? இல்லை, அவ சாவுக்கு நான் தானே காரணம். முட்டாள்தனமா பேசாத சாரு, ஆபரேஷன்ல அவ செத்ததுக்கு நீ எப்படி காரணமாவ? ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டது என் தப்பு தானே? சாரு, நம்மளை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு விதி மேலே பழிய போட்டுட்டு நாம் சைலண்டாக இருந்தோம். இப்போ நீ போகிறது உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு மட்டும்தான். அதை தவிர வேறு எதையுமே நினைக்காத. நான் அங்கே வரணும்னா உடனே ஃபோன் பண்ண, சரியா? ஸ்பெஷல் வார்டில் இருக்காங்க. அம்மா, நவ் ஷீ இஸ் அன்கான்சியஸ். இப்போ அவங்களால பேச முடியாது. யுவர் மதர் ஹேஸ் பீன் அஃபெக்டட் பை சடன் ஷாக். உங்க அம்மாவோட நர்வ்ஸ் சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், அம்மாக்கு ஒண்ணும் ஆயிடாது இல்ல? அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல, பட் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். லெட்ஸ் கோ. போனீங்கன்னா காசு கிடந்துருவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, எங்க வீட்டு பின்னாடி ரூம்ஸ் இருக்கு, 500 ரூபாய் வாடகை, அவ்வளவுதான்.
நீங்க யார் சார்? என்ன பத்தி ஒரு வரியில சொல்றதுனா ரொம்ப கஷ்டம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா எங்க ஆரினா நலகராஜா நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஏன் அலஜியம், ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, பெரியவங்க யாரும் இல்லையா சார்? இருக்காங்க அக்கா. வாங்க கேக்குறாங்க குடுங்க மேடம், லக்கேஜ் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இதே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா கூலி சும்மா வந்துட்டு இருப்பான். துட்டு கொடுத்துருப்பீங்கல்ல, எடுங்க மேடம் ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாய்? சரி 500 ரூபாய் கொடுங்க. ஐயோ, ஒரு 100 ரூபாய் கொடுங்கல. முதலாளி முதலாளி யார் அந்த கேள்வியா? அது நிலைமைய பார்த்தா திரும்ப வர மாதிரியே தெரியல. ஏமா அதுக்கு டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கேள்வி அங்க புட்டிச்சுனா, ஏய் ஜெண்டனக்கா, ஏய் ஜெனக்கனக்கா, ஏய் காட்டக்கா, நீங்க மேடம் டென்ஷன் ஆறீங்க. என்னமோ உங்க அம்மா பத்தி சொன்ன மாதிரி அவங்க ஏன் பாட்டி சொந்த பாட்டியா? பணக்கார கேள்விங்கெல்லாம் எனக்கு எப்பவுமே பாட்டி தான். நீங்க துட்டு கொடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. எங்க காந்தி படத்தையே காணோம். Thank you.
அம்மா. அம்மா. என்னம்மா என்ன பண்ணுது? அம்மா என்னாச்சும் சொல்லு. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. என்னாச்சும் சொல்லுமா. மேடம், நான் வேணா பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும், ப்ளீஸ். ஒன்னு அக்கவுண்ட்ல 5 ரூபாய் சேர்த்துக்கிறேன். கொடுங்க மேடம் கவரை. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. எனக்கா சைட வலிக்கெல்லாம் அப்பப்ப கரெக்டா டிப்ஸ் வாங்கிக்கிறியா? அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். முதல்ல அவங்ககிட்ட பேச்சு கொண்டு போறேன். என்னடா நான் பேச்ச குறைக்கதான் சொல்ல நிறுத்த சொல்லல. இப்பவாது புரிஞ்சுதா? இப்போதான் புரியுது. கடவுளே, என் தம்பிக்கு நல்ல புத்தியை கொடுத்த. உங்க மனசுல பெரிய எலிசபெத் மகாராணி நினைப்பா? நீங்க பண்ற டார்ச்சரை கம்பேர் பண்ணா அந்த கேள்வியை டார்ச்சரை பரவாயில்ல போல. நான் என்னடா பண்ண? ஒரு நாள் வாடகை விட்டதுக்கே என்னமோ சொந்த வீடு மாதிரி உங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் கட்டோ சைஸ்ல. ஐயோ மங்கா, நான் அறிவோட தான் பேசிட்டு இருக்கேன். எடுங்க ஆயிடுவா. யாருக்கிட்ட என்ன பேசுறது தெரியல. போட்டோ மாட்டினது கரெக்ட் தான். அதுக்கு 1000 ரூபாய் எதுக்கு? நீங்க வீட்டை காலி பண்ணும்போது போட்டோ எடுத்துட்டு போயிடுவீங்க. நான் தான் ஆணியை புட்டிங்கி பெயிண்ட் அடிச்சு பேச்சர் பண்ணணும். இதுக்கெல்லாம் குட்டி யார் கொடுப்பா? எல்லாத்துக்கும் செல்லுடா போட்டிருக்கேன். இதுங்க 1000 ரூபாய். ஐயோ டேய் மாங்கா, ரொம்ப ஆடாதடா. எனக்கு எல்லாம் தெரியுங்க. இந்த பொண்ணுங்க சும்மா இருக்கிற செவரிய விட மாட்டாங்க, நல்லா படிக்கிற பசங்களை விட மாட்டாங்க. கேட்ச் கரெக்டா போதும், உடனே அப்படிச்சிருவாங்க. எடுங்க 1000 ரூபாய். வாய் தான் இப்ப நமக்கு ஆப் படிக்க போகுது. பா இருக்கா, எடுங்க. குடுக்கறேன்டா, அக்கவுண்ட்ல வெச்சுக்கோ. நான் உங்களை நம்புறேன். அதுக்கு மேல உங்க பர்ஸ நம்பறேன். பஞ்சடலக அடிக்கற போடா. ஹலோ டேய், வாய் மூடு போடா. கொஞ்சால அப்போ 1000 ரூபாய் போச்சு. அம்மா சாரி மா. அம்மா மனசுலயே ஒண்ணு இல்ல, மண்டையிலயே ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? அம்மா என்கிட்ட நிறைய பேச மாட்டாங்கம்மா. நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன இருக்கும்? 27ஆம் தேதி ராத்திரி அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. என்ன தேதி சொன்னீங்க? 27. பார்த்து பயந்துருப்பாங்க. எனக்கு தெரியலம்மா. ரோசி, ரோசி, ரோசி எங்க போயிருக்கோம்? ரோசி, 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 அடிப்பாங்க போல இருக்கு. மேடம், 1000 ரூபாய் கொடுத்துட்டு படிக்கட்டுக்கிட்டே படுத்து தூங்குறீங்க.
நீங்கலாம் படுத்தா எக்ஸ்ட்ரா 100 ரூபா ஆகும். எந்திரிங்க மேடம். ஏன் மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுல எனக்கெல்லாம் தெரியும் மேடம். என்ன தெரியும்? ஓபன் பண்ணா கல்யாண வீடு, உங்களுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல, அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. உங்களோட ஊரே டார்ச்சு போட்டு தேடிட்டு இருக்கு, கரெக்டா மேடம்? அப்படின்னா உங்க பாய் ஃப்ரெண்டு சிம் கார்டை மாத்துற மாதிரி உங்களை மாத்திட்டு வேலையில பிடிச்சானா? கரெக்டா மேடம்? அப்படி இல்லைனா நீங்க 3 மாசம் கர்ப்பம், கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால இங்க வந்து தலைமடா இருக்கீங்க, சரியா மேடம்? சாரி மேடம், ராங் டைம். இன்னொரு நாளைக்கு கதையை கண்டினியூ பண்றேன். ரூம் போட்டு தான் யோசிக்கணும். பயந்துட்டியா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்டா சொல்லாமல் வந்தேன். கல்யாண வேலையில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, நீ இல்லாமல் என்னால் தனியாக இருக்க முடியலடா. ரவி இந்த வீட்டில் லதா இருக்கா? நீ என்ன சொல்கிற? லதா செத்து 4 வருஷம் ஆச்சு. ரவி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவன் இந்த வீட்டில் தான் இருக்கா, என்னை கொல்லறதுக்கு பார்க்குறான். எப்படிமா சொல்கிற? ஏய் நீ எதையோ பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரவி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நான் சொல்றதை நம்பு ரவி. சரி இனிமே நான் இங்க உன் கூட தானே இருக்க போறேன், ஒன்னும் ஆகாது, பயப்படாத. சரு என்னாச்சு? சரு
சரு என்னாச்சு சரு, சொல்லு சரு என்னாச்சு, ஏதாவது கனவு கண்டியா? அவ என்ன விட மாட்டான், டெஃபினட்டா என்ன கொன்னுடுவான். நீ பயப்படக்கூடாதுன்னு தானே இங்க வந்து படுத்தேன். உனக்கு என் கஷ்டம் புரியல ரவி. சரு கண்டிப்பா என்ன கொன்னுடுவா. ஹலோ, நான் நேற்று என்ன கேட்டேன், கல்யாண மண்டபத்திலேருந்து ஓடி வந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னா மண்டியை மண்டியை ஆட்டினீங்க. பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டானான்னு கேட்டேன். ஐயோ நீங்க கர்ப்பமானு கேட்டேன். ஓ நோன்னீங்க. நான் ராத்திரி போயிட்டு வரத்துக்குள்ள இங்க இருக்காருனா என்ன அர்த்தம்? எனக்கு ஹாய் ரவி. ஹாய் ஆன்ட்டி. ஓ ஆன்ட்டி வரையா? மேலத்தோட ஆன்ட்டியே சூப்பரா இருக்காங்க. வாங்க ஆன்ட்டி வாங்க. ஆன்ட்டி இன்னைக்கு நைட் நீங்க இங்க தான் தங்கணும். இல்ல 1000 ரூபாய் வாடகை வசூல் பண்ணலாமே பார்த்தேன். ஏய் கெஸ்ட்ரா? கெஸ்டா அப்பனா ஃப்ரீ. அந்த 1000 ரூபாய் டொனேஷனாவே கொடுத்துருங்க. நல்லா இருப்பீங்க. ஆமா ரவி, உனக்கு இப்படி ஒரு ஆன்ட்டி இருக்காங்கன்னு சொல்லவே இல்ல. அது சொல்றதுக்கு இதுவரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. டாக்டர் ரொம்ப பிஸி, அதுவும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக வேறு இருக்காங்க. எதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறீங்க? ஐ எம் அ சைக்கியாட்ரிஸ்ட். எப்பவும் ஃபோன் கூட பண்ணாதவன் நேரில் பேசினோம் வான்னா விஷயம் என்னன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மினிட் ஆண்டி. சரு, ஏய் சரு, ஏய் சரு நில்லு சரு, சரு விளையாடாத சரு. விளையாடுறது நீ, நான் இங்கே தனியாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எங்கே போனாலும் அவன் என்னை ஃபாலோ பண்ணி கொல்ல பார்க்குறான்னு சொன்னதுக்கு பைத்தியன்னு டிசைட் பண்ணிட்டல. ஏய் அப்படிலாம் இல்ல சாரு, நில்லு சாரு, என் பேச்சை கேளு சாரு, ப்ளீஸ் சாரு. ஆண்டி நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டா எப்படி? இது சின்ன விஷயமா? இதெல்லாம் உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். ஏய் இல்ல சாரு, என் ஃபீலிங்ஸ் என்னன்னு நான் சொல்லாமலே உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா இவ்ளோ சொல்லி உனக்கு புரியல இல்ல? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டே இருக்க. ஏய் தயவு செஞ்சு நில்லு சாரு. சாரு என் பேச்சை கேளு சாரு. சாரு சாரு ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சாரு. சாரு நில்லு சாரு. ரோசி ரவி ரிப்போர்ட் சேஸ் யூ ஆர் நார்மல். இந்த படத்தை பாரு, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. இதே இப்போ சன்ரைஸ்ன்னு சொன்னா யூ ஃபில்ட் வித் பாசிட்டிவ் தாட்ஸ், யூ அப்சல்யூட்லி ஆல் ரைட்னு சொல்லுவீங்க. அதே சன்செட்னு சொன்னா யூ ஃபில் வித் நெகட்டிவ் தாட்ஸ், தேர்ஸ் சம்திங் ராங் வித் யூன்னு சொல்லுவீங்க. ஆம் ஐ ரைட் டாக்டர்? சரு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அது நம்ம உடம்புக்கு வர தலைவலி இருமல் மாதிரி தான். பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சிம்பிளான ட்ரீட்மெண்ட் போதும். உன்னை நினச்சி ரவியும் ரொம்ப கவலைப்படுறம்மா. நீ மனசு விட்டு பேசினா உனக்கும் நல்லது, உன்னால் ரவிக்கும் நல்லது. சொல்லு லதாவோட உன் சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது?
ஸ்டேஜ் எப்படா பிரிப்பாங்க? என்னடா என்ன சவுண்டா உடுற? உனக்கு ஜரம் அடிக்குதுமா, ஊசி போட்டா தானே சரியாகும். எனக்கு ஊசி வேணா, வலிக்கும். எனக்கு ஊசி போட்டா இவளுக்கும் போட்ட மாதிரி தானே? அப்ப எனக்கே போடுங்க. உனக்கு வலிக்காதா? இவளுக்கு வலிக்காதுல, எனக்கு அதுவே போதும். பட்டு பிள்ளமா, உனக்கு ஜரம் அடிக்குதுமா, ஊசி போட்டா தானே சரியாகும். நான் என்று சொல்லே தேவையில்லை, கண்ணாடி பார்த்திடும் வேலையில்லை. நாற்காலி பூக்கள் எங்களுக்கு நெஞ்சுக்குள் ரகசியம் வாய்ப்பே இல்லை. தோளுக்கு தோழின் பேசினது போதும். நல்ல ரெஸ்ட், சந்தோஷமா இரு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன். நடந்து வரும்போது கூடவே அவளும் நடந்து வந்த ஃபுட் மார்க் இருந்தது, நான் கண்ணால பார்த்தேன். நீ பார்த்தேனா நான் சொல்றது நீ நம்புவேன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ ரவி, ரவி நான் டாக்டர் கிட்ட வரல. ரவி ப்ளீஸ், நான் சொல்றது நம்பு. என் கண்ணால பார்த்தேன், அவ ஃபுட் மார்க் நான் பார்த்தேன். சாரு, நான் உன்ன நம்புறேன். இங்க இருந்து உன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போல. ஓகே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஆண்டி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ட்வின்ஸ்ல ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தர் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க. செத்தவங்க இன்னொருத்தர வாழ விட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? சான்ஸே இல்ல. என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல 4.5 வயசு பொண்ணு ஒன்னு, பேர் சுஜிதா. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போதெல்லாம் தினமும் வாசல்ல நின்னு அழகா சிரிச்சுக்கிட்டே எனக்கு டாட்டா சொல்லும். அந்த குழந்தைக்கு சிவியரா ஜாண்டிஸ் வந்து காப்பாத்த முடியாம ஒரு நாள் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் அந்த பக்கம் போகும் போதெல்லாம் அந்த குழந்தை உண்மையிலேயே அங்க நின்னுகிட்டு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆன எனக்கே அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் போது, 20 வருஷமா உடம்போட ஒட்டிட்டு இருந்த ஒருத்தி திடீர்னு இல்லாம போயிட்டா அந்த பாதிப்பு சாருக்கு இருக்கத்தானே செய்யும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை வெளியில கொண்டு வரது உன் கையில தான் இருக்கு. அத புரிஞ்சுகிட்டு அவளுக்கு ஆறுதலா இரு. ஓகே ஓகே, தேங்க் யூ ஆண்டி, டேக் கேர்.
come in? Yes, come in. என்னம்மா, ரெண்டு பேர் ஒண்ணா வந்திருக்கீங்க? நாங்க ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள், சாரு லதா. இந்த பாருங்கம்மா, வயலின் வாசிக்கிறது ஒரு அறிவும் ஒரு ஆன்மாவும் எந்த டைவர்ஷனும் இல்லாம சேர்ந்து சாதிக்கிற விஷயம். ஆனா நீங்க ரெண்டு பேர், ரெண்டு அறிவு நாலு கைய வச்சுக்கிட்டு உங்களால எப்படி ஒரு புள்ளியில சேர்ந்து வாசிக்க முடியும்? இல்ல சார், எங்களால வாசிக்க முடியும். பாருங்க, உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், பட் ஐம் சாரி, உங்களை இந்த கிளாஸ்ல என்னால சேர்த்துக்க முடியாது. ஏதோ பேசிக் நோட்ஸ் வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஆனா அடுத்த லெவல் போக போக உங்களால சேர்ந்து வாசிக்கவே முடியாது. இல்ல சார், நாங்க ட்ரை பண்றோம். என்ன ட்ரை பண்ணுவீங்க? இந்த நோட்ஸ்ல நீ லாஸ்ட் லைன் வாசிக்கும் போது உன் கை கண்டிப்பா எட்டாது. போவ 90 டிகிரி திருப்பி கீழே இருந்து மேல கத்தி மாதிரி போகணும். அப்படி போகும்போது ஒன்னு அவ மூக்கு உடையும், இல்ல அவ கழுத்து கிழியும். உங்களுக்கு இது தேவையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி பிறந்தது அவங்களோட வீக்னஸ் நினைக்கிறத விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்காக என்கரேஜ் பண்ணலாமே சார். தி கிரேட் மியூசிஷியன் பியூத்தோவன், அவருக்கு ரெண்டு காதுமே சுத்தமா கேட்காது. அவர் அற்புதமா கம்போஸ் பண்ண நோட்ஸ அவரே கேட்டதில்லை. அந்த குறையும் தாண்டி அவர் சாதனை பண்ணலையா சார்? அவரை மாதிரி இவங்களும் பாரு. நீ வெகேஷனுக்கு பொழுதுபோக்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட், லீவு முடிஞ்சதும் திரும்பி போயிடுவ. சங்கீதம் உனக்கு தொழிலும் இல்ல, லட்சியமும் இல்ல. டோன்ட் ட்ரை டு டீச் மீ. சாரி, நீங்க போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நோட்ஸை வாசிச்சு காட்ட போறேன் சார். மிஸ்டர் ரவி, அன்னைக்கு ட்வின் சிஸ்டர்ஸ் வந்தப்ப சொன்ன இல்ல, ஃபைனல் நோட்டேஷன்ஸ் வாசிக்கிறது கஷ்டம்னு, சேம் திங். கிரேட், ரியலி கிரேட். நீங்க ரெண்டு பேர் இல்லம்மா, ஒருத்தர் ஒருத்தர் தான். ஹ
என்னாச்சு மேடம்? ஒண்ணுல, டாக்டர் கூப்பிடுறாங்க. அடிக்கடி எதையோ பார்த்து பயப்படுறாங்க. முழு நினைவு எப்போ வரும் டாக்டர்? அவங்க ரெக்கவர் ஆகிறது அவங்க வில் பவரை பொறுத்தது. எங்க பாஸ் போயிட்டு வரீங்க? ஆண்டிய பாத்துட்டு வரேன்டா. யாரு பாஸ்? அந்த ரைஸ் ஆண்டியா? கேளுங்க. மாங்காய் ஏதோ சொல்றான், கீழே வந்து என்னன்னு கேள. பண்ணிட்டு வரேன். அது இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்துக்கலாம். நீ வா. சாருவை விட நீதான் இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். சரி, மேல மேகத்தை பாரு. என்ன தெரியுது? மேகம் தான் தெரியுது. சிங்கம் ஓடுற மாதிரி ஒரு இமேஜ் தெரியல. ஆமா, பாட்டி வடை சுடுற மாதிரி நிலாவில் தெரியறதும் இப்படிதான். எல்லாமே அவங்கவுங்க மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் தெரியும். அந்த மாதிரி தான் நீ வீட்டில் பார்த்ததும். நீயும் சாருவும் இங்கே இருக்கிற வரைக்கும் லதாவை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம்ல? பேசாமல் ரெண்டு பேரும் சாருவோட அம்மாவை கூட்டிக்கிட்டு காஷ்மீருக்கே போயிடுங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. ஓகே. இமீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? அது
நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். யா. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஆண்டி. என்ன வேணும் ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி. மனுஷன் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போய் சஞ்சீவினி வேற தேடி எடுத்துடும். அந்த வேர் பட்டா போதும், கம்பியே கட்டாயிடும் மேடம். வேறு கம்பி மேல பட்டா கம்பி எப்படி கட் ஆகும்? அதைத்தான் மந்திரமாயின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மேடம். இன்னும் இது மாதிரி சஞ்சீவினி வேருக்கு நிறைய சக்தி இருக்கு மேடம். சிபவோம் ஸ்வாஹா பக்ஷி ராஜா. சஞ்சீவினி வேற கண்டுபிடிக்கிறதுக்காக கருடன் கூட்ட கொளுத்துவாங்க. ஓம் ஜ்வாலமாலினி. கூட்டில் இருக்கிற எல்லாரும் எரிஞ்சாலும், ஏன் கூடே கருகி போனாலும், சஞ்சீவினி வேறு மட்டும் அப்படியே இருக்கும். அனுமத் பாதோதகம் சஞ்சீவினேஸ்வரம். நெருப்பாலேயே அழிக்க முடியாத அளவுக்கு சக்தி வந்தது மேடம் சஞ்சீவினி வேறு. அந்த வேரை வச்சுதான் எங்க சாமியாரு பேய்கள் எல்லாம் விரட்டிட்டு இருக்காரு. ஸ்டோரி ஃபினிஷிங்க, எடுங்க 1000 ரூபாய். யோசிக்காதீங்க. சரி, கொடுக்குறேன். என்னம்மா விஷயம்? ஐயா, 20 வருஷமா இவ கூடவே ஒட்டி பிறந்து வளர்ந்தவ திடீர்னு இறந்துட்டா. இப்ப அவ ஆவியா வந்து டார்ச்சர் பண்றதா இவளுக்கு தோணுது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பரிகாரம் பண்ணணும். ஜெய் ஜக்கம்மா. வாங்கிக்கோ. தீர்காயுஷ்மான் பவ. இதை எடுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல கட்டுங்க. எந்த துஷ்ட சக்தியும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. தைரியமா போங்க. சமி ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுங்க. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். போயிட்டு வாங்க. நன்றி சார். இருப்பாங்க. நிஜமா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இவங்க பட்டணத்துக்காரங்க, அபூர்வமா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. ஒரு தைரியத்துக்கு தான் கொடுத்தம்ச்ச. புரிஞ்சதா? எதுவும் ஆகாது. வருஷமா வருஷமா.
இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? புலவன் மாதிரி சொல்லவா, பொறுக்கி மாதிரி சொல்லவா? நீ பொறுக்கி தானே, பொறுக்கி மாதிரியே சொல்லு. பணங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? காலங்காத்தால பானையில இறக்கி வச்ச நுரத்தள்ளுன ஒரு மரத்து கள்ளாட்டம் சும்மா கும்முன்னு இருக்க. புலவன் மாதிரி சொல்லு. தேனில் நனைந்த தேவதை நீ. சும்மா புழுகாத. பச்சையா சொன்னா பொறுக்கிங்கிற, பாலிஷ்டா சொன்னா புழுகிறாங்கிற. ஓகே, இனி நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். 5 டேஸ்ல மேரேஜ், வெயிட் பண்ணக்கூடாதா? முடியாது. என்ன நடந்துச்சுன்னு நீ தெளிவா சொன்னாதா இப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அடிக்கடி கண்ணாடியில லதா தெரியறதா சொல்ற, இப்ப இந்த கண்ணாடியில யார் தெரியறா சொல்லு.
ஒன்றும் வேண்டாம், கத்துக்கிட்ட வரைக்கும் போதும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்தோம், இப்போ ஏன் வேண்டாங்கிற? நீ அங்கே போய் வயலின் கத்துக்கிட்டா பரவாயில்ல, வேற ஏதோ இல்லை பண்ற. நீ எதை பத்தி சொல்ற? உன் லவ் பத்தி தான். லதா என்ன லதா? யாரு வேணும் உனக்கு? சாரு இருக்காங்களா வீட்டுல? யாரும் இல்லையா? சாரு நான் வரல, வேணும்னா நீ போ.
என்னால தனியா போக முடியல தப்பி மகாலத்தா போலாம். தெரியுதுல்ல சும்மா இரு. நான் கிளம்புறேன் இதை சாரு கிட்ட. சரி சரி கொடுத்துரு கிளம்பு. போகட்டும் விடு, பாதியிலே வந்தது பாதியிலே போயிட்டதா நினைச்சுக்கோ. நீ சொன்னதை கேட்டு குழப்பம் தெளியும்னு பார்த்தா இப்ப இன்னும் குழப்பம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஏதோ தப்பு இருந்து அந்த குற்ற உணர்ச்சி தான் உன்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துதுன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்னதுல உன் தப்பு எதுவுமே இல்லையே. உன் வாழ்க்கையை நீ விரும்பின மாதிரி வாழ நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னைக்காவது லதாவை பாரமா நினைச்சிருக்கியா? அப்புறம் என்ன, உன்னோட நினைப்பு தான் லதாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. அடுத்த தடவை லதா தெரியும் போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கா. இப்ப தெரியறது என் மன பிரம்மதான்னு உனக்குள்ளேயே நீ சொல்லிக்கிட்டு தைரியமா கண்ணை திறந்து பாரு. கண்டிப்பா லதா அங்க இருக்க மாட்டா. சாரி. அதெல்லாம் ஆகாதுன்னா எப்படி சார்? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை கால் இருக்கு. அப்படினா இது ஒரு உருப்படி தானே? டேய், இது நாய் தானடா? பாஸ், உங்களுக்கு இந்த கருப்பி வேணுமா பாஸ்? அப்படியே ஃபுட்பால் மேல ஒரு உத, வீட்டுக்கு வெளியே போய் விழுந்துறோம். ஏய் மாங்கா, வெச்சிடுங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துருங்க. என்ன கேக்குற ரவி? ஒண்ணு இல்ல சாரு, சும்மா உளறிட்டு இருக்கான். ரோட்ல போறப்ப பார்த்தேன், இந்த நாய் டிட்டோ நம்ம ரோசி மாதிரி இருந்தது. ஓனர் கை கால புடிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஏதோ கிடைச்சதுன்றதுக்காக ஒரு நாயை கொண்டு வந்து இட்டா ரோசினா எப்படி ரவி? செத்து போன ரோசியை திரும்ப கொண்டு வர முடியாது சாரு. ஆனா இதை ரோசியா நினைச்சு பாசமா பாத்துக்கலாம்ல. இந்த சாரு, இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரவினே வச்சிருங்க. ஏய் சாரி பாஸ். ஸ்வீட்டின்னு பேர் வச்சா? புதுசா ஏன் பேர் வைக்கணும்? ரோசினே கூப்பிடலாமே, போக போக பழகி போயிடும். ஓகே வா பாஸ். பாஸ், பொண்ணுங்களை பிடிக்க ஆம்பளைங்க ஊர் முழுக்க நாய் மேல அலையறத பாத்திருக்கேன். ஆனா நீங்க அப்படி அலையிற நாயே கொண்டு வந்து பிக்கப் பண்றீங்களே, நீங்க அந்த நாயோட கிரேட் பாஸ். சரு, என்ன உனக்கு தெரியுதா? உன்னை மட்டும் தனியா ஒரு படம் வரைஞ்சேன், அதை கொண்டு வந்த அன்னைக்கு உன்னை மீட் பண்ண முடியல, அதனால தான் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அந்த டிராயிங் தானே இது?
இந்த டிராயிங் எப்படி சார் கிழிஞ்சது? என்னடி என்ன லூஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு உன்னை மட்டும் தனியா வரைஞ்சிருக்கா? தெரியும சாப்பிட மாட்டேன். இல்லை டாக்டர், இதை எப்படியே விட முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. வேற வழியே இல்லை. ரெண்டு பேரையும் பிரிச்சிருங்க டாக்டர். ஒரு பக்கம் அவன் இன்னொரு பக்கம் அவளே வந்து என்ன டார்ச்சர் பண்ற. இதுல நீ வேற கேள்வி மேல கேள்வி கேக்குற. இப்படி இருந்தா எப்படி ரவி? I'm really sorry. நான் என்ன பண்றது? உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெயின் இருக்கோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அழாத ப்ளீஸ். ஏன கேஷுவலா தான் கேட்டேன். எஸ் டாக்டர். முடிஞ்சா. தேங்க் யூ டாக்டர். நான் உடனே வரேன். ஓகே. ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அம்மாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிடலாம். ஆ, இப்போ தான் டாக்டர்கிட்ட பேசினேன், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. நீ ரெஸ்ட் எடு வா.
சாரு, I don't understand. Saru, what's happening to you? அவன் மறுபடியும் என்ன அட்டாக் பண்ணான். No, Charu. Listen to me. We have to go to the doctor. என்ன கொல்லாம் கூட மாட்டா. No, you have to. அவன் இருக்கா. லதா அந்த வீட்டில்தான் இருக்கா. அந்த ரவிக்கு தான் புரியல. லிப்டில் உனக்கு லதா தெரிஞ்சிருக்கா. நீ அவளை தைரியமா ஃபேஸ் பண்ணியிருக்க. அது வெறும் மன பிரம்மைங்கிறதுனால மறைஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி தைரியமா நீ வீட்லயும் பாத்திருந்தா இதெல்லாம் இல்யூஷன், வெறும் பிரம்மதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இது பிரம்மை இல்ல, இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஓ சாரு, நான் சொல்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஐயோ டாக்டர், எனக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அவ என்னமோ ஒரு நிமிஷத்துல செத்து போயிட்டான், நான் தான் இங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவகிட்ட இருந்து எப்படி என்ன காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன ஆனாலும் நான் இங்க வரமாட்டேன். சாரு, எப்படி கடிச்சிருக்கணும் சரு? சரு என்னாச்சு சரு? ஓ காட், சரு கண்ண திறந்து பாரு சரு. சரு என்னாச்சு? என்னை விட்டு எங்கேயும் போயிடாத.
தீர்த்துக்கிறதுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆத்மா இது. அவ்வளவு சுலபமாக இவளோட சக்தி அடக்க முடியாது. வெறி கொண்ட இந்த ஆத்மாவை முதல்ல சாந்திப்படுத்தணும். அதுக்கு 48 நாள் பூஜையை நான் பண்றேன். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா நெருப்பு தண்ணி காத்துப்படாம பாதுகாக்கணும். அப்பத்தான் இந்த ஆத்மாவை நிரந்தரமா என்னால் அழிக்க முடியும். ஜெய் ஜக்கம்மா. நீ வீட்டுக்கு போச்சாரு நான் டாக்டர் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இந்தாங்க டாக்குமெண்ட். பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் சார்வும் இதில் சைன் பண்ணோம். ஓகே டாக்டர். ஆண்டி எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. ஓகே ரவி, மெடிசன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். ஹாப்பி ஜர்னி. ஆண்டி, ஆண்டி, எல்லாம் சரியாயிடுச்சு. நாம் எல்லாரும் ஊருக்கு போகிறோம். Thank you.
என்ன ரவி இப்படி நெஞ்சு போயிருக்க? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன், அம்மாவை கூட்டிட்டு போறதுல ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. சரி இங்க வந்து பார்த்தா யாருமே இல்லை. காலையில தானே ஃபிளைட்டு, நிறைய டைம் இருக்குன்னு முகூர்த்தத்துக்கு எடுத்த போடவே கட்டி பார்த்தேன். எப்படி இருக்கு? இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது இல்ல? என்னாச்சு ரவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதை விட முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ண. ஓ, அம்மாவை ஷிஃப்ட் பண்ணும்ல. சைனை போடு. அத்தானே போட்டிருக்கேன். செத்த பக்க எழுத்த நீ ஏன் போடுற? உன் சைனை போடு. ரவி நீ என்ன சொல்ற? இது ஏன் சைன் தான்? லதானு கையெழுத்து போடு. என்னடி பாக்குற? லதானு கையெழுத்து போடு. ரவி நான் சாரு, லதா இல்ல. நடிக்காத, உங்க அம்மா எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டாங்க. ரவி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது உளறிருப்பாங்க. லதா இல்ல சாரு. அவ பேரை சொன்ன நாக்கு அறுத்துருவேன். ரெண்டு வருஷமா அவ பேரை சொல்லிய ஏமாத்திட்டேடி. நான் உயிருக்கு உயிரை கதலிச்சவள எனக்கு அடையாளம் தெரியாம பண்ணிட்டிய. நீ வாழ்ணுங்கிறதுக்காக சாருவ கொன்னுட்டேடி, கொன்னுட்டேடியா சாருவ? நான் கொல்லல. என்னடி என்ன லூஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு உன்னை மட்டும் தனியா வரைஞ்சிருக்கான்? உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. நீ எனக்கு பாரமா இருக்க. போய் சொல்ல, என்ன விட்டு போய் சொல்ல. சாரு அம்மா, சாரு கண்ணு சொர்ந்து பாரு. சாரு சாரு அம்மா, சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரமா வா, அம்மா வா வா, சீக்கிரமா வா. சாரு என்னாச்சு பாரு, வா சீக்கிரமா. சாரு என்னவாச்சு? வேணும்னு பண்ணல. இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். 20 வருஷமா கூடவே இருந்தவ திடீர்னு போயிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியாது ரவி. என்னை பெத்த அம்மாக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? அன்னைக்கு என்ன தோல்ல சாச்சு, ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கூட இல்லை ரவி. அப்போதான் சாருக்கு நீ எழுதின லெட்டர் கிடைச்சது. இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு அந்த லெட்டர் ஒன்றுதான் காரணம். உன் கூட வாழணுங்கிறதுக்காகவே அந்த நிமிஷத்துலேருந்து நான் சாருவாவே மாறிட்டேன். தெரிஞ்சிருச்சு
அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க முடியாம தான் நான் உன்னை தேடி வந்தேன். ரவி, நான் உன்கிட்ட வந்த விதம் போயா இருக்கலாம், ஆனா உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் நீ ஜனவி. உன் மேல சத்தியமா சொல்றேன் ரவி, I still love you. சீ, வாய மூடு. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் டி, நீ எப்படிப்பட்டவன் காட்டதா அன்னைக்கு அந்த கிழிஞ்ச டிராயிங்க சாரு என் கண்ணில் பட வச்சிருக்கா. அதை பத்தி கேட்டதுக்கு அன்னைக்கு நீ என்ன சொன்ன, லதா மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணா அதனாலதான் எங்களை பிரிக்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு வாய் கொசாம போய் சொன்ன. கடைசியில என் சாருவே குணமாக்கிட்டு தானே ஆபரேஷனுக்கே போயிருக்கேன். ஆமா, நான் லதா தான். அதுக்கு என்ன இப்போ? நிம்மதியா இருக்கு. அடுத்தவங்க பேரை வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே வாழறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 2 வருஷம் நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்தது, ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உனக்காக தானே வாழ்ந்த. கடைசியில நீயே என்னை ஏத்துக்கல. இதுக்கு மேல நான் எதுக்கு நடிக்கணும்? ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஐ அம் சோ சாரி. இப்போ ஒன்றும் கெட்டு போல, நாம புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ஒரு தடவை சொல்லு. காலத்துக்கும் உன் காலடியில் செருப்பா கிடக்குற. சொல்லு ரவி, என்னை ஏத்துக்கறியா? செத்தாலும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். செத்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேன். நீ என்ன வெறுத்தாலும் என்னால ஒன்னும் வெறுக்க முடியாது. அந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கேன். ரவி, லெட்டர் எழுதினது நாம, ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டது நாம, லவ் பண்ணது நாம, அப்போ ஒன்னா வாழ வேண்டியது நாம தானே? ரெண்டு கண்ணுல ஒண்ணு போயிட்டா இன்னொரு கண்ணையும் குத்திக்குவியா? இல்ல தானே? ரவி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நானும் சாரும் வயலின் கிளாஸுக்கு வந்தப்ப எங்களுக்காக நீ பீத்தோனை பற்றி பேசி எங்களை சப்போர்ட் பண்ண. அப்போவே நான் உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாருவை கூட வச்சுக்கிட்டு நான் உன்னை லவ் பண்ணா அது நியாயம் இல்லைன்னு தான் அந்த நிமிஷமே ஏன் காதலை கொண்டுட்டேன். ஆனா நீங்க பக்கத்திலே இருந்த என்ன ஒரு பொருட்டாவே மதிக்காம ரெண்டு பேரும் கூர்த்தடிச்சிங்கல்ல, அது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளவு அவஸ்தையா இருந்துச்சுன்னு தெரியுமா? என் மனசை எப்படி கொதிச்சது தெரியுமா? ரவி, யோசிச்சு பாரு. இப்போ சாரு உயிரோட இல்ல, ஓன் கூட வாழறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோ ரவி. நோ,
ஏன் இப்படி அடிக்க வைக்கிறேன்? எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? எனக்கும் சாருக்கும் அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டுட்டேன்? ரோசி செத்து போன உடனே அதே மாதிரி இன்னொரு நாயை தூக்கிட்டு வந்து இதுதான் ஒரு ரோசின்னு நீ எங்கிட்ட சொன்ன. அப்படி சொன்ன நீ செத்த வழியை நினைச்சுக்கிட்டு என்ன ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? அந்த நாய்க்கு இருக்கிற நியாயம் கூட எனக்கு இல்லையா ரவி? நாய் கூட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ணாத. நீ நம்பிக்கை துரோகி. சபாஷ், சபாஷ், நீ பண்ணா யதார்த்தம், அதே நான் பண்ணா துரோகமா? புரியாது, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. உன் கூட உன்னா வாழதான் முடியாது. உன்னா சாகலாம்ல? என்ன உளற? வாழறதுக்கு மட்டும்தான் உன் பெர்மிஷன் வேணும், சாகிறதுக்கு இல்ல. இது என் டெசிஷன். என்னமாச்சு? உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்கம்மா. கொடூரமானவா? ஒட்டி போறதே ஏன் தப்பா? இல்ல ஒரே மாதிரி இருக்கிறது ஏன் தப்பா? தப்புனா எல்லாமே தப்புதான். வா, ஒன்னாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். சாம்பலையாவது நம்ம ஒன்னா சேருவோம்.
வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் என் ரெண்டு பொண்ணுகளும் என் கண்ணு முன்னாடி இருந்திருப்பாங்க. உன்னை காதலிச்ச பாவத்துக்காக ஒரு பொண்ணு தான் பறி கொடுத்தேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் பலி கொடுக்கணுமா? என்ன என்ன கொல்லணுமா? வா, எப்போ ரவி என்ன வெறுத்துட்டானோ அப்போ வேணா செத்துட்டேன். நீ இல்லைங்கிறதுக்காக நான் என்னைக்குமே சந்தோஷப்பட்டதில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஓ சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். அது நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன கொண்டுட்ட, இனிமே எனக்கு அந்த அவஸ்தை இருக்காதுல்ல. வா, என்ன கொல்லு. என்ன படுத்த படுக்கையாக்கி உங்க ரெண்டு பேரையும் வரவழைச்சா. கடைசி வரைக்கும் ஒன்னாவே வாழலான்னு சின்ன வயசுல நீ எனக்கு சத்தியம் பண்ண இல்ல. வா, ஒன்னாவே இருக்கலாம். வா சாரு, வா. லதா, கடைசி வரைக்கும் உன்னோட போலியான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை நீ ஏத்துக்கவே நான் நினைச்சேன். சாரு கிட்டது லதாவை காப்பாத்த என்னால முடியாது, ஆனா உன்னால முடியும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் கேட்கல, ஆனா லதாவை எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு, அது போதும் எனக்கு. ரவி, என்ன அனாதாக்கிறது ரவி?
உள்ள